காவியா பார்த்தி வேலை செய்கிற இடத்துக்கே போய் வாங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. பார்த்தி அதுக்கு நான் வர முடியாது நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் வராமல் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவியா சொல்லிடுறாங்க. இதுக்கடுத்து பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருது. இதுக்கடுத்து பார்த்தி வந்து நான் தான் உன்னை அப்பவே வீட்டுக்கு போக சொன்னல, எதுக்கு இங்கே நின்று மழையில் நினைஞ்சிட்டு இருக்க, நான் சாப்பிட்டா என்ன செத்தா உனக்கு என்ன. அதுக்கு காவியா உங்களுக்கு கோவம் என் மேலே தானே, அந்த வீட்டு மேலே இல்லை இல்லை, வீட்டுக்கு வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி கூப்பிட்றாங்க. காவியா பயந்து பார்த்தியை கட்டி பிடிச்சிட்றாங்க. இதுக்கடுத்து காவியா பேசி பார்த்தியை வீட்டுக்கு வர வச்சிடறாங்க. இதுக்கடுத்து காரில் ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்புறம் பார்த்தியோட கார் ரிப்பேர் ஆயிடுது. காவியா வந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தி உனக்கு எல்லாம் தெரியுமா, பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறாரு. இதுக்கடுத்து காவியா காரை சரி பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கடுத்து ஜீவப்பிரியா சீக்வன்ஸ் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் காயத்திரோட சேர்ந்துட்டு மலையில் சுற்றிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பிரியா ஜீவா ஆவி பிடிச்சிட்டு இருக்கும்போது கும்மு கும்முனு கும்மிடுறாங்க. இப்போ ஜீவப்பிரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி காட்சிகள் மாதிரி தான் சீக்வன்ஸில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.